ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்தில் ரமலானுடைய மாதம் வந்தனால இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் குரான் வசனங்களை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அலம்துல்லா, இதன் மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க இஸ்லாம் பற்றிய அறிமுகத்தை நான் முஸ்லீம்கள் மத்தியிலையும் கொடுக்கறது, குரான் வசனங்கள் அவங்களுடைய சமூக வலைத்தளங்களை போஸ்ட் பண்ணுறது ஒரு சிறந்த தாவான் தான் நம்ம சொல்லணும். அலம்துல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். அதை தொடர்ந்து சங்கிகளால் யுவன் சங்கர் ராஜா குறிவைக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினதுலேருந்தே அவர் பொண்ணுக்காக தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார் அப்படி இப்படின்னு சங்கிகள் வந்து அவரை சாடுறதாகவே இருப்பாங்க. அது பெருசாக வந்து யுவன் சங்கர் ராஜாவும் கண்டுக்க மாட்டார். அதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா சமீபத்தில் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பட் தே பிளான் அண்ட் அல்லாஹ் பிளான்ஸ் அண்ட் அல்லாஹ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் பிளானர்ஸ் என்ற குரான் வசனத்தை பதிந்திருந்தார். அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்வான், சூழ்ச்சி செய்வோரில் அல்லாவே சிறந்தவன் அப்படின்ற கருத்துப்பட வரக்கூடிய வசனம் தான் இது. இன்னும் ஸ்பீக் குட் டு த பீப்புள்ஸ் அப்படின்னு குரான் வசனத்தை பதிஞ்சிருந்தார். இதை தொடர்ந்து அந்த போஸ்டோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் அவங்களை ரொம்ப நேசித்தேன், நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜாவாக பிறந்தப்போ, ஆனால் இது வந்து நீங்கள் உங்கள் மதத்தை பரப்புறதுக்கான ஒரு பேஜ் கிடையாது, அதனால் உங்களுடைய பேஜிலேருந்து நான் போகிறேன் அப்படின்னோடனே அதுக்கு யுவன் சங்கர் ராஜா தக் லைஃபா போ லீவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கார். தேவையா இந்த பல்பு? அடுத்து பாலா பாரத்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேரை மாற்றுங்க, யுவன் சங்கர் ராஜான்ற பேரை மாற்றுங்க, நீங்கள் தான் மதம் மாறிட்டீங்களா, நீங்கள் வேறு மதத்துக்கு போன பிறகு ஏன் யுவன் சங்கர் ராஜான்ற பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா கேட்குறாரு. ஆமாம், நீ யார் அப்படின்னு உடனே அதுக்கு வந்து, நான் ஒரு இந்தியனு, என்னோடய பேர் பாலா பாரத் மினி இந்தியன் அப்படின்னு, நான் உங்களுடைய ஃபேனு உங்களோட ஃபாலோவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்ன அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா கமெண்ட்டில் கேட்டிருக்கும் போது, இன்னும் நீங்கள் உங்கள் பழைய நேம்லேயே தொடர்றீங்களே, எதனால் உங்களுடைய பேரை மாற்றிட்டா உங்கள் அல்லாக்கிட்ட நீங்கள் இன்னும் வந்து நல்மதிப்பை பெறலாம்ல, இது உங்கள் மதத்தை நீங்களே அவமதிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன், நான் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீமாக இருக்கிறனால முஸ்லீம்களெல்லாம் அரபு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க கிடையாது, இஸ்லாம் வந்து ஒரு நம்பிக்கை, அதை வந்து யார் வேணால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், நேஷனாலிட்டியும் ரிலீஜியனும் ரெண்டு வேறு வேறு விஷயங்கள், அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் பிணைக்காதீங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து விக்னேஷ் மாயவல் அப்படின்னு ஒருத்தர் வந்து, இது ஃபேன் பேஜ் தானே இல்லை வேறு எதுவும் மத சம்மந்தப்பட்ட பேஜா, நான் உங்களுடைய மியூசிக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணேன், இன்னும் நான் உங்களை ஃபாலோ பண்ணணுமா? யுவன் சங்கர் ராஜா, இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. அடுத்து தசாரி சாய் ஷா ஷகாம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் இன்னும் யோசிக்கலையா, இந்த அழகான இந்து மதத்திலேருந்து இஸ்லாம்ன்ற காட்டுமுராண்டி மதத்தில் போய் சேர்ந்துருக்கீங்களே, இந்த உலகமே இஸ்லாம்னால எவ்வளோ பாதிக்கப்படுறன்றது நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு யுவன் சங்கர் ராஜா, சிம்பிள் தான், இது என்னோட முடிவு, என்னோடய நம்பிக்கை, என்னோட உரிமை, அது ஏன் உங்களை கோவப்படுத்துது அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்து சங்கர் ரெட்டின்னு ஒருத்தர், பகவத்கீதையும் பைபிளும் இதே தானே சொல்லுது, நீங்கள் ஏன் அதை வந்து போஸ்ட் பண்ணல, ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் நீங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு, நான் வந்து இஸ்லாம் சமூகத்தை பின்பற்றுவேன், அதே குரானில் உள்ள ஒரு வசனத்தை நான் போடுறதுனால நான் எப்படி பிற மதத்தவர்களை வந்து மதிக்காமல் ஆயிட்டேன்றது எனக்கு தெரியலை அப்படின்னு கேட்டோன்னே அதற்கு வந்து அந்த சங்கர் ரெட்டி சொல்லியிருக்காரு, நீங்கள் இதே மாதிரியான வசனத்தை என் பகவத்கீதையிலையோ பைபிள்லையோ பார்க்கலையா, ஏன் இதை போட்டு கான்ட்ரவர்சி உருவாக்குறீங்க அப்படின்னா, கான்ட்ரவர்சியா? என்ன தான் செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் எங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் இருக்குது, மத நம்பிக்கையும் இருக்குது, அதனால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சங்கிகளுக்கு செருப்படி கொடுத்த யுவன் சங்கர் ராஜாவோட இந்த பதிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.